சின்ன சின்ன பொட்டிக்கடையிலேருந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நம்ம பல பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கும் பொழுது நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எம்ஆர்பியை விட அதிகமாக பொருட்களை சேல் பண்ணுறது தான். ஸோ எம்ஆர்பினா என்ன, எம்ஆர்பியை விட அதிகமாக விலையை வச்சு சேல் பண்ணால் நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதிகபட்ச சில்லறை விற்பனை. ஸோ இந்த எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் 10 ரூபாயாக இருக்கட்டும், 50 ரூபாயாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து விலையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எம்ஆர்பி அப்படிங்கிறது அந்த பொருளோட மதிப்பு தானே தவிர அந்த பொருளை தயார் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு கிடையாது. அது என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு சோப்பு இருக்குது அப்படின்னு வச்சிங்க, அந்த சோப்பு வந்து 10 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு அப்படின்னு வச்சிங்க. ஸோ 20 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்குன்னு வச்சிங்க, அந்த எம்ஆர்பி வந்து அந்த சோப்பை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு 10 ரூபா தான் ஆகும். ஆனால் அந்த சோப்பு தயார் பண்ணுற இடத்துல இருந்து யாருக்கிட்ட வரும்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னா, ஏரியாவை பொறுத்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு டேக்ஸ்லாம் கட்டி அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஹோல்சேல்கிட்ட வரும், ஹோல்சேலர்கிட்ட வரும். அவங்க பார்த்தோம்னா அந்த டேக்ஸ்லாம் கட்டி டிரான்ஸ்போர்ட்லாம் போவோம், அவங்க ஒரு லாபம் வச்சு ரீட்டெயில்கிட்ட விற்பாங்க. ரீட்டெயிலர் பார்த்தோம்னா அவங்க ஒரு லாபம் வச்சு நம்மக்கிட்ட விற்பாங்க. இப்போது எம்ஆர்பி ரேட் வந்து 20 ரூபா போட்டிருக்கு அப்படின்னா, 20 ரூபாய்க்கு தான் விற்கணும் மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். 20 ரூபாய்க்கும் விற்கலாம், 20 ரூபாய்க்கு கம்மியாகவும் விற்கலாம். ஹோல்சேலில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டுக்கு வருது, ஸோ அந்த ரேட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து ரீட்டெயிலர்கிட்ட வரும்பொழுது ரீட்டெயிலர் பார்த்தோம்னா அவங்க ஒரு லாபம் வச்சு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்க எப்படி சேல் பண்ணாலும் சரி, 20 ரூபா எம்ஆர்பி அப்படின்னா 20 ரூபாக்குள்ளே தான் விற்கணும். ஸோ அதுக்கு மேலே விற்றால் அது வந்து நம்ம லீகலாக வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி வந்து அதிகமாக விற்றா எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்ஆர்பியை பொறுத்தளவுக்கு முக்கியமாக எதை வச்சு இதை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு பொருளை தயார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வருது, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஒரு டேக்ஸ் கட்டி ரீட்டெயிலர் ஹோல்சேலர்கிட்ட வருது, அங்கேருந்து தான் ரீட்டெயிலர்கிட்ட வருது. ஸோ அவங்க வரும்பொழுது அவங்க வந்து 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாபத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட வந்து அந்த 22 ரூபா வாங்குறாங்க. 20 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு 22 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ 2 ரூபா அப்படிங்கிறது அந்த ரீட்டெயிலர் ஷாப்புக்கு போகுது. அப்படி போகும்பொழுது அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லலாம். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, 1800-11-4000 அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 813-000-9809 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1915 அப்படிங்கிற நம்பருக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா 9444-04-2322 அப்படிங்கிற நம்பருக்கு அந்த கடையோட பில்லு, அதாவது நம்ம எம்ஆர்பி என்னவோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு நம்ம விற்றாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கடையோட பில்லு, அந்த கடையை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா கன்சியூமர் ஹெல்ப்லைன், அந்த consumerhelpline.gov.in அப்படிங்கிற நம்பருக்கு அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா கன்சியூமர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இதுதாங்க எம்ஆர்பியை விட அதிகமாக பொருளை விற்றா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வழிமுறை. ஸோ எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நம்மளுடைய பணம் இல்லைங்களா. ஸோ எல்லா கடையிலுமே பார்த்தோம்னா 80 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கும், 85 ரூபாய்க்கு விற்பாங்க, 90 ரூபாய்க்கு விற்பாங்க, 100 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கும், 105 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளோட ஒரு சின்ன முயற்சி தான் இந்த எம்ஆர்பியை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எம்ஆர்பியை விட அதிகமாக விற்றா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.